இந்த கிழத்துக்கு தான் கழுத வயசு. ஜல்லிக்கட்டு காலை. என்ன வேலை பார்க்குற? ஆசையில் கொஞ்ச நேரம் இருந்தாலும் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் நம்ம வந்திருக்கோம். ஃபார்மோட என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லே கழுத வச்சுருக்காங்க. இது என்ன ப்ரீடிங்கிறது தெரியலை. உங்களுக்கு தெரியுதுங்களா, ரெண்டு கழுதை நிற்குது. கழுத கழுத வயசுந்தாங்கல்ல, அது இந்த கழுதைக்கு தான். இந்த கழுதைக்கு தான் கழுத வயசு. பாய், பார்த்துட்டு வரேன் தம்பி. தம்பின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது கழுதையை. டே, நான் எதுவும் தருவேன், ஃபீட் பண்ணுவேன்னு நினச்சிட்டே வருதுப்பா. இந்த கழுதை பாருங்கள், என்னுடைய ஃபாலோ பண்ணி வருது. நான் எதுவும் தருவேன். இங்கே ஒரு கழுதை வச்சுருக்காங்க. இந்த கேஜில் புறா இருக்குது. புறா தெரியுதுங்களா? இதோடைய ப்ரீட் நேம் எழுதியிருக்கிறாங்க. அது வாக் த்ரூ வீடியோவில் தான் போடலான்ருக்கேன். க்ளோஸ்அப் வீடியோ எதுவும் பார்க்கல. இதுலேயும் பாருங்கள், இதோடைய ப்ரீட் நேம் மேலேயும் போட்டிருக்காங்க, கீழேயும் ஒரு ப்ரீட் வச்சுருக்காங்க. ரெண்டு வச்சுருக்காங்க. இந்த மேலே ஒரு கேஜ், கீழே ஒரு கேஜ். சைடில் வாத்தலாம் நிற்குது. வெயிலுக்கு இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த புறா ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த வெயிலில். ஓப்பனில் வச்சுருக்குறாங்க அப்படி, அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த புறாவெல்லாம். ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் புறாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை பற்றி யாரும் சொல்கிறவங்க யாரும் இல்லை. இது ஒரு பெரிய காளை மாடு. ஜல்லிக்கட்டு காளை இருக்குல்ல, ஜல்லிக்கட்டு காளை இங்கே இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு காளை? வா, ஹம்பா பார்த்தாலே பயந்து வருது. வந்துடுறா, நம்ம லெஃப்ட் சைட்லேயே போவோம். இங்கே ஒரு நாய் ஒன்று வச்சுருக்குறாங்க. நாய் வளர்க்குறவங்க இது என்ன ப்ரீடுன்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. கேஜில் ரெண்டு நாய் வச்சுருக்காங்க. பிளாக் பண்ணோன்னா ட்ரை லீஃப் கலர், பிளாக் அண்ட் ட்ரை லீஃப் கலர் டாக் இருக்குங்க. அதுவும் நம்ம பண்ணுவோம். அந்த கேஜ் எம்டியாக தான் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு வாத்து, ஒரு வாத்து இருக்குது. இல்லை நல்ல பாருங்கள், அந்த கோழிலாம் வித்தியாசம் பண்ணக்கூடிய இருக்குது. நம்ம ஏரியாவே கிடையாது. கையை கடிக்க வருது. நாய் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. பூட்டி வச்சுருக்காங்க. பூட்டி வச்சுருக்குது எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. பக்கத்தில் பக்கத்தை கடிச்சிடும் போல இருக்குது. அப்படின்னாங்க பக்கத்தில் இந்த வாத்தை பார்த்துட்டு அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இந்த நேரத்தில் சாரி, இதான் மிஸ் பண்ணிட்டோமோ. இந்த சைட்லேருந்து நான் வரலான்னு சொன்னாங்க. ஹை, மூணுன்னே கூவிருச்சு கோழி. இதில் கொஞ்சம் வித்தியாசமான ப்ரீடாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வரும்போது கவர் பண்ணிட்டு வர்றேன். வா, அது தெரியுது அவங்களுக்கு வித்தியாசமான பறவை. ஆனால் உள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள், அவன் கம்பில் ஏறி நின்று ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்ருக்கு. அம்மா, இது என்ன பறவை இருக்குன்னே தெரியல. மண்ணுக்குள்ளே கொண்டு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து புறாவோடைய கேஜ். ஷார்ட் ஃபேஸ் டும்ப்ளர். பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. லாகூர் பிஜான்.
பாருங்க ஃபுல்லாக கேஜில் வச்சுருக்காங்க. சூப்பர் பாருங்க. நம்ம கொய்யா மரம் இருக்குது, அது கீழே வாத்துலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இந்த வாத்தில். அது பேர் என்னென்னு தெரியல. முஸ்கி பிக்யாங் முஸ்கி. இது டவ் நார்மல் சேல்ஸுக்கும் இருக்குது. இது பர் பேர் ₹400 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா இருக்குது. இது சேல்ஸ்க்கு உள்ளது. ₹400 பர் பேர். இங்கேயும் ஏதோ ஒரு பேர்ட் இருக்குது. இதோடைய நேம் சேத்தின் சேத்தின் பிக்யான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹார்ஸ் நம்ம சைட்லேருந்து பார்ப்போம். வாவ் சாரி, ஹார்ட் பாருங்கள், ஹார்ஸ் பாருங்கள் சைட்லேருந்து பர்ஃபெக்டாக இருக்கா. இது என்ன ப்ரீட், என்ன சமாச்சாரங்கிறது தெரியல. வா, இங்கே ஒரு பஃபலோ வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரீடுன்னு நினைக்கிறேன். ரெண்டு இருக்குது, ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு, ரெண்டு வச்சுருக்காங்க. அதோடய கொம்புகள் பார்த்திங்கன்னா யானை தந்த மாதிரியே நல்லா அழகாக இப்படி இருக்குது. திரும்ப மாட்டேங்குது. ஆ, அந்த திரும்பிடுச்சு. வா, நைஸ், தேங்க்யூ. சொன்னோடனே திரும்பிச்சு பார்த்தீங்களா? இதான் ஆண் அந்த எருமை. எருமை மாடுன்னு தொழிலை திட்டுவோம்ல, அந்த ஆண் எருமை தான். பக்கத்துலேயே சில கன்றுகள் இருக்குது. ட்ரை லீஃப் கலர். இதுக்கு வேறு என்ன பேர் சொல்லுங்க, எனக்கு தெரிய கலருக்கு. பேசிக்கலாக நான் ட்ரை லீஃப்னு தான் சொல்லுவேன். இப்போ ஃபர்தர் எப்படி போகிறதுன்னு தெரியல. இப்பயும் மூவ் பண்ணுவோம். அங்கே ஒரு பஃபல் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஏதோ மூண்டோ ஏதோ ஆயிருக்கு இந்த ஆண் ஏர்மைக்கு. ஒரு கம்பு, ஒரு சைடு கொம்பில் வந்து ஏதோ சம் காயங்களோ ஏதோ ஏற்பட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீதானு தெரியல. பட் அதை என்னால் பார்க்க முடியல. ஆயிடுச்சு. என்ன இருக்குது, இந்த கொம்போட அமைப்பு இப்படி தானா, இல்லை இந்த எதுவும் அடிபட்டுருக்கானுங்கிறது தெரியல. ஓகே, வாங்க ஃபர்தராக போவோம். இங்கே ஒரு சின்ன சேரட் வண்டி இருக்குது. இது குதிரைக்காக போட்டுற வண்டின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் சீட், டூ சீட் உள்ள வண்டி. இந்த குதிரையை வச்சு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே பறன் ஆடு மேலே. ஓகே, லெட்ஸ். இது பறநாடுகள் நம்ம மேலே போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. பறநாடுகளை போய் பார்த்துட்டு வருவோமா? வாங்க. பெரும்பாலான நம்ம ஏரியா மக்கள்லாம் இப்போ இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்ன்னு நான் சொல்கிறது எதனால காரணம்னு கேட்டிங்கன்னா, கூட்டு பண்ணைகள் அப்படிதான் மீனிங்கு, இல்லை வேறு எதுவும் மீனிங்கான்னு தெரியல. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ வந்து ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பறனில் இருக்கக்கூடிய ஆடு. இங்கே இருக்கிறதெல்லாம் தெரியுதான்னு தெரியல. மறுபடியும் ஹார்ஸ் ரைடிங் போயிட்டுருக்காங்க. நம்ம போவோம் கீழே, அது என்னென்னு கவர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேவா? சறுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. நான் அந்த சைடு வந்துட்டேன். இது வந்து அனிமல்ஸ் போகிற ஸ்டெப்ஸில் நம்ம வந்துட்டேன். இந்த ஹார்ஸ் நம்ம போனால் ரைடிங் போக மாட்டேங்கிறாரு. நம்மகிட்ட வந்தவொடனே ரைடிங் போகிறாரு. இதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போய் அது என்னங்கிறத ரைட் பண்ணுறதை பார்த்துருவோம். ஓகே, ரைடிங் எப்படி போகிறாரு? இல்லை 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 டைம் தெரியுதா போகிறார். வர்றார் ஃபாஸ்ட். குதிரை ஒரு கம்பீரமான விலங்கு, மறக்கவே முடியாது. வா 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 வா. ஸோ வந்த விசிட்டர்ஸ் அவங்கள ரவுண்ட் பண்ணி கேட்குறாங்க, ரைட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக அவர் போயிட்டுருக்காரு. ஸோ இது க்ளோஸ் அப்பில் வர்றார். நம்மளும் கொஞ்சம் தள்ளி போனால் கொஞ்சம் க்ளோஸ் அப் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக நான் ஃப்ரெண்டில் போகிறேன். பர்ஃபெக்ட்.
ஓகே, நம்ம ஃபர்தராக அங்கே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வரும்போது ஹார்ஸை பற்றி என்னங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்போம். ஓகேவா, பரணியை பார்த்துட்டோம், பரண் ஆடுகளை பார்த்துட்டோம், இன்னும் வேறு என்ன இருக்குன்னு போய் வருவோம் சைடில். ஓகே, இது சம் கார்ஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு சேரட் வச்சுருக்கிறாங்க, பிரிட்டிஷ் காலத்து சேரட் மாதிரி, சிங்கிள் சீட்டட் சேரட். இது வந்து வித்தியாசமான சேரட், நீங்களே பாருங்கள். அந்த சேரட் நான் பார்க்க வைக்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா. அப்படியே கீழே வந்து சில டர்க்கி இருக்குது, டர்க்கியை பாருங்கள், டர்க்கி நல்லா இருக்கா. மேலே இந்த ஷெட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்லாம் இங்கே கீழே வருது, அதை வந்து டர்க்கி ஃபீட் பண்ணுறாங்க. நைஸ். ஃபர்தராக போவோம், நான் கேமரா ஃபுல்லாக வச்சுட்டே போகிறேன். இங்கே ஒரு ஏடிவி இருக்குது, சைடில் இருக்க ஏடிவி, மேபி அது ரெண்டுக்கா என்னங்கிறது தெரியல. இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது, இது என்ன பில்டிங் தெரியல. இங்கே ஒரு ஷெட்டில் ஒரு ஹார்ஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம். ஸோ நம்ம வரனால இவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றாங்க. போங்க 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 போங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் தான் நான் போவேன். ஓகே, போங்க போங்க போங்க. ஓகே, வா. இது வந்து குதிரை குட்டியோடு இருக்குது. என்னோடய கேமரா உள்ளே போகலை, குதிரை குட்டியோடு இருக்குது. வரும்போது பயமாக இருக்குது, கம்பீரமாக. நான் சைடில் நிற்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த கேமரா வியூ கரெக்டாக கிடைக்கல. உங்களுக்கு கிடைக்குதா? ஓ, பர்ஃபெக்டாக இருக்கு. கம்பீரமாக இருக்குது, கம்பீரமான விலங்குன்னு சொன்னது தப்பு கிடையாது, பர்ஃபெக்ட். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரே நல்லாயிருக்கு. பிளாக் இல்லாமல், சார்கோல் இல்லாமல், வித்தியாசமான கலர். இன் பிட்வீன் த டூ கலர்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, வேகப்பட்டுருச்சா. ஸோ நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுவோமா. நைஸ், நல்லாயிருக்கு. தலையை காண்கிறாங்க. இங்கே ஒயிட் ஹார்ஸ் இருக்குது. சைடில் நின்று நம்ம பார்ப்போம், இது எப்படி கடிவாளம் போடுறாங்க. அவங்களே பயந்துட்டு தான் போடுறாங்க. வீடு வேணாமா? ஓகே, சொல்லிட்டாங்க அந்த சைடு வீடியோ வேணாமா. இப்போ அதை நம்ம பண்ணுவோம். இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு சின்ன ஹார்ஸ் இருக்குது, கவேரி கழுத மாதிரி இருக்குது. இங்கேயும் ஹார்ஸ் இருக்குது, ஒயிட் ஹார்ஸ் ரெண்டு இருக்குது. வித்தியாசமாக ஆடு வச்சுருக்காங்க. இந்த ஆடு பார்த்தீங்களா, வித்தியாசமான பெரிய இருக்குது. இங்கே ரெண்டு ஹார்ஸ், ஒயிட் ஹார்ஸ் இருக்குது. நைஸ், ரவிட்டு வருது. சம் பேர்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க, க்ளோஸரில் போய் பார்ப்போம். அங்கே ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு வரும்போது பார்ப்போம். ஓகே, இப்போ ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அது என்னென்னு பார்த்தா. ஏப்பா, மர்மோசெட், மர்மோசெட்னு ஒரு வகையான குரங்கு, அமேசான் குரங்கு வச்சுருந்துருக்காங்க. அது காணாங்க. ஓ, இருக்குப்பா, லெட் மீ ஷீ. வாவ், நான் பார்க்க போகிறேன், பர்ஃபெக்ட். உங்களுக்கு தெரியுதா இது? இந்த குரங்கு தான் இங்கே வச்சுருக்காங்க, மர்மோசெட். அமேசான் காடுகளில் இருக்கக்கூடியது அந்த சைடில் இருக்குது. நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு என்ன போய் எடுப்போம். பர்ஃபெக்டாக இருக்கு. தெரியல அதுக்கு. ஹாய் படி, ஹாய் படி, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் போஸ். வாவ், பர்ஃபெக்ட். வாவ், ஹாய் பேபி, நல்லா போஸ் கொடுக்குறாங்க. வாவ், 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 ரொம்ப அமைதியான விலங்குன்னு நினைக்கிறேன்.
பேச பேச அவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. இட்ஸ் நைஸ். இதை நான் விட்டால் நீ ஃபுல்லாகவே படம் எடுத்துகிட்டே இருப்பேன். அதோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அவங்க நல்லா போசிங் கொடுக்குறாங்க, அமைதியான இருக்காங்க. குதிரை குதிரை இருக்கான், குதிரையை பார்ப்போம். வா, குதிரை தெரியுதா? சைட்லேருந்து தெரியும். ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடில் ஓப்பன் இருக்குது, தெரியுதா? கிளியர் இல்லை. ஓகே, இனியா மூவ் பண்ணுவோம். எனக்கு இந்த மர்மோசா விட்டு போக வர மர்மோசட்டை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ரொம்ப அது நல்ல பீஸ்ஃபுல்லான பெட்டாக இருக்குது. சேட்டை பண்ணால் நினைக்கிறேன். ஸோ இது ஏதோ ஆஃபீஸ் இருக்குது, இங்கே சம் அனிமல்ஸ் இருக்குது. இதையும் பார்ப்போம். மினி லூப் ராபிட், இங்கே மினி லூப் ராபிட் இருக்குது. மினி லூப் ராபிட் சாரி இன்னும் லூப் ராபிட் இருக்குது. எல்லாமே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே தெரியுதா அவங்களுக்கு? ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமான ப்ரீட் கேட் இருக்குது. எல்லாமே ஓய்வு எடுக்கிறாங்க. நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நம்ம எல்லா பெட்ஸ் லவர்ஸும் வச்சுருக்கக்கூடிய பஜ்ஜீஸ்லாம் இருக்குது, ஆப்பிரிக்கன் பஜ்ஜீஸ். ஓகே, இதெல்லாம் வச்சு நார்மல் தான். ஓகே, லெட்ஸ் இந்த சைடு பெரிய கேஜில் நக்காவெல்லாம் வச்சுருக்காங்க. இல்லை நமக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கிடைச்சா உள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஆள் சேர் போட்டு வச்சுருக்கிறாங்க, ப்ளூ அண்ட் கோல்டன் கோல்டு நக்காவ். என்ன சத்தம் போட முடியும் பார்த்தீங்களா? நாய் மாதிரியே கத்து, நாய் மாதிரியே கத்துது. ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த ஷெட்டு தனியாக அந்த படம் இருக்குது. மேலே பாருங்கள், ஒரு மெக்காவ் தெரியுதா? அங்கே அந்த சைடு ஒரு நக்காவ். நான் இன்னும் க்ளோஸ் அப் போகிறேன். ஓகே, இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பறவை உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியலை. ஓகே, இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது அப்படியே சும்மா வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் போட்டு போடவா? கைய காமிச்சோடனே ஏய் தம்பி, என்ன வேலை பார்க்குற தம்பி? எடுத்துருமே. ஆ வா, பர்ஃபெக்ட். ஓகே ஓகே, இது வந்து ஃபீட்ஸ் இல்லைப்பா. அம்மா வாங்க வாங்க வாங்க. ஓகே, சூப்பர். மெக்காவ் மெக்காவ்.
செயின் அதுல காது செயின் ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு காது செயின் ஏய் ப்ரோ பாரு கைய கடிச்சிரா அனன்யா டேய் இங்க வாடா ஏய் முன்னாடி வா ஏய் அவரை பாரு இவங்க நீங்கள் ரொம்ப இந்த பறவைகள் குடிதா இல்லையே பறவையே இப்படி தானா ஏன் தாடியில் இருக்க கலருக்கு பார்த்து இவன் பலான கவ வருதான்னு தெரியலையே வாங்கடா ஏய் வரமாட்டா நீட்டிக்கு இருக்குண்டா அடிக்க போறேன் வாங்க நீங்கள் ஒரு விரல் கொடுங்க அப்படி விரல ஏறி ஏற மாட்டேங்குது ஏற மாட்டேன்னா உங்கள் மூக்கிட்ட காட்டினீங்கன்னா கழுப்பை குடிச்சுக்கிட்டு நீ உன்னை தூக்கிட்டு போகாம வருவது இல்லை புரியுதா இப்படி மூவியோட கொடுத்து தூக்கிங்க குதிரைக்கு லாடம் அடிக்கிறாங்க இந்த சவுண்ட் நமக்கு கேட்குது ரொம்ப நேரமா இவர் நம்ம மேலேயே உட்காந்துருக்காரு என்ன தெரியல பாசக்காரத்தை எவ்வளோ இருக்காரு இங்கே இருக்க கலரும் நல்லா வித்தியாசமாக இருக்கு நம்ம ஒன்று நாளாக வீடு செஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க வாங்க கேமரா நல்லா பாருங்க கேமரா நல்லா பாருங்க குரூப் போட்டோ எடுத்துக்கோங்க தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கையிலே இருக்க நிழல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இந்த கேஜில் பாருங்க இது வந்து வித்தியாசமாக நாய் மாதிரி நான் சத்தம் நான் வரும்போது கிடச்சி இல்லையா இது எதனால் அப்படி கற்றுதுன்னா இது ஒரு மீட்டிங் டைம் இருந்தால் தான் இந்த மாதிரி கத்தோம் புரியுதா ஸோ கிட்ஸ்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ் இங்கே சின்ன ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க ஃபிஷ் எதுவும் இல்லை மேபி ஃபால்ஸ் மாதிரியான செட்டப் இதில் இருக்குது சின்ன ஃபால்ஸு வித் ஃபவுண்டைன் ஸ்டோன் பெஞ்ச் வச்சுருக்காங்க தூரம் முடிச்சுக்கலாமா இல்லை அதுக்குள்ளே பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது ஏன்னா அவனுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னை கவர் பண்ண முடியல நிறைய பறவைகளை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறவராக இருந்தால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் நிறைய பறவைகள் இருக்குது சூப்பராக இருக்குது இருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக சாப்பிடு ரொம்ப ஹார்ட் சைனில் இருக்கு நம்மளுக்கு ஹார்ட் சைனில் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆகுது அவங்க ஹார்ட் சைனில் பழகிட்டாங்க இது பக்கத்துலேயே ஒரு வார்த்தை நம்ம போகிறாரு இவர் எங்கே போகிறாருன்னு தெரியல வேகமாக அவர் க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு இங்கே ஒரு அத்தனை அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாரு ஸோ நம்ம ஃபர்தர் நம்ம போனோம் இங்கே சின்ன சில்ட்ரன்ஸ் ஸ்டே பண்ண பர்குலாக வச்சுருக்காங்க ஸோ ஃபர்தர் அந்த ஷெட்டு போகணும் இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது குந்தரம் தெரியுது அவங்களுக்கு ஃபீடிங் டைம் இது மீல்ஸ் டைம்
சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரீடுனா கேமரா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. சைட்லேருந்து பார்க்குறது நல்லாயிருக்கு. கேமரா பார்க்குறது வீவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. சைடில் எல்லா ஹார்ஸும் சைடில் மீன்ஸ் டைம் இது ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க. ஷெட்டு தனியாக இண்டிவிஜுவல் ஷெட்டு ஒருத்தா அகாமடேஷன் ஒன்று திரட்டி பார்க்க மாட்டாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஹார்ஸ் என்னையும் பார்த்துட்ருக்கு. இன்னையும் இந்த ஹார்ஸ் பார்க்குது. வா, இது ஒரு மாதிரியான ஆஷ் ஆஷிஸ் கலரில் இருக்கும். சாம்பல் நேரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான புருங்க விதமாக. அவ்வளோதான் என்னுடைய பர்தர் ரெண்டு தண்ணி ஷெட்டு அது ஒவ்வொன்றுக்கும் ஃபேனு. ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இருக்குது என்னுடைய நமக்குள்ள ஹாஸ்பிட்டல். ஆஸ்ட்ரிச் பேட் வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ரிச் பேட் க்ளோஸில் போய் பார்க்கலாம். வாவ், ஆஸ்ட்ரிச் பேட் தண்ணி சாப்பிடுது பாருங்க. வெயிலுக்கு போகிறாங்க. தண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹார்ட் சன்னானால தண்ணி சாப்பிட்றாங்க. எப்படி தண்ணி சாப்பிடு பார்த்தீங்களா? வா, ரொம்ப ஹைட். மேபி சம் பிளேசஸில் இதில் ரைட் பண்ணுவாங்களோ. ஏன்னா அந்த மாதிரியான ஹைட் அந்த வெயிட் இருக்குது. ஸ்மெல்லே கொஞ்சம் வித்தியாசமாக அதை அடிக்குது. ஓகே, நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். அது ஹாட் சனுக்கு போயிடுச்சு அந்த சைடு. அது ஒன்று பார்ப்போம். வந்து பாருங்கள், நம்ம சைடு நோக்கி வருது. நான் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். இது ஏதோ சாப்பிடுது, என்னங்கிறது தான் தெரியலை. குதிரை தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. இது ஹார்ஸ் ரைடிங் கிரவுண்ட் இங்கே இருக்குது. ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டுப்போம். ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன பார்த்து நேற்று மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வச்சிட போகுது இல்லையா? இது ஒரு தனி சொல்லா? ஓ, இந்த தெரியாத லைட் நமக்கு இருக்கிறது முள்ளு இல்லையா? என்ன கேட்டது? சொன்ன இருக்கு. ஏறி வா, ஏறி வா. வேலி நல்ல பூச்சி கொடுக்குறாரு.
ஓகே தேங்க் யூ தேங்க் யூ போஸ்ட் கொடுக்குறது இல்லை என்ன தெரியலையே கண்ணி கட்டினது ஓ ஆமாம் இருக்குப்பா ஓகே பைத்தான் இருக்கு நம்ம சைடில் பாருங்க மஞ்சநத்தி பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல பர்மிஸ் பைத்தான் அதோட ஃபேமிலின்னு நினைக்கிறேன் நம்ம க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஓகே இந்த லைட் இல்லை இங்கே பாருங்கள் இங்கேயும் பர்மிஸ் பைத்தான் டைப்லேயே ஒருத்தங்க இருக்காங்க அப்படியே எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க.